பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா இது? என்ன பேசுறீங்க? நாங்க இந்த பூஜாவை கடத்தணும். நீங்க பேசுற எதுவும் சரியில்லை. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. கடமையை செய்ய வந்த போலீஸ் ஆபீசர இப்படி மரியாதை குறைவா நடத்துறது தப்புமா? என்ன, என் கடமையை செய்ய விடுங்க. யோ கான்ஸ்டபிள், அந்த ஆளை கூட்டிட்டு வாயா. இல்ல, நீங்க சொல்றதுல ஏதோ கட்டுக்கத மாதிரி இருக்கு. கிங் அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவர் எதுவும் பண்ணல. எங்க அப்பாவை இங்க இருந்து கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருமா, இப்ப நான் ஒரு போலீஸ் ஆபீசர் இங்க வந்திருக்கேன். திமிருத்தனவட்டெல்லாம் என்கிட்ட காட்டாத. ஒழுங்கா நகரு, இல்ல உன்னையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஏய், என்ன மிரட்டறியா? உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணியா? இன்னைக்கு நீயா நான் பாத்துருவோம். தம்பி தம்பி தம்பி, நீ சின்ன பைய, என்கிட்ட மோதி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. அரெஸ்ட் வாரண்ட் என் கையில இருக்கும்போது இப்படி என்ன தடுக்கிறது சட்டப்படி குற்றம். இத வச்சு உன் மேல கேஸ் போட்டு உன்னை உள்ளத்தல்ல ஒரு நிமிஷம் ஆகாது. எதுவும் பேசாம ஓரமா ஒதுங்கி நில்லு. முடியாது, அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். இத பாருங்க, எங்க மேல இருக்கிற கோவத்துல எங்க அப்பாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது நியாயமே இல்ல. உங்களுக்கு இப்ப எங்க கூட தானே பிரச்சனை. என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்க அப்பாவை விட்டுருங்க. செல்வி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாரியா, உனக்கு என் கூட தானே பிரச்சனை. என்ன அரெஸ்ட் பண்ணு, நான் உன் கூட வரேன். மாப்ள, கோபப்படாதீங்க. பிரம்மா, உனக்கு பகையை ஏமாள தைக்கணும் தானே ஆசை? என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போ. குடும்பம்னா இப்படி இல்ல இருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, ஆனா என்ன பண்றது, யூஸ் இல்லையே. சந்தனம் பண்ணிக்கிற பேர்ல தானே கம்ப்ளைண்ட் இருக்கு. அவரை மட்டும் தானே அரெஸ்ட் பண்ண முடியும். மத்தவங்களா ஓரமா நில்லுங்க. யோ, என்னைய வாய் பார்த்துட்டு இருக்க, கூட்டி வாயா. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க சார். அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் புருஷனை கூட்டி போக நான் விட மாட்டேன். அவரை பழிவாங்க தானே நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. ரொம்ப அநியாயம். அவர் எந்த பாவமும் அறியாதவரு. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. பேசி முடிச்சிட்டியா? பேசிக்கலாம், அவரை விட்டு முதல்ல தீர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா பேசிக்கிறேன். அவரை போலீஸ் கூட்டிட்டு போறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? செல்வி, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க வீட்ல இருந்து அத்தைய பாத்துக்கங்க. இருங்க வெல்லு, நான் உங்க கூட வரேன். இல்ல, அப்பாவை இப்படி ஒரு நிலமையில தனியா விட்டு அவர் உடஞ்சு போயிடுவாரு. ஐயோ, இல்ல, அத்தை தனியா இருப்பாங்களே செல்வி. அம்மா அம்மா, இங்க பாருமா, நான் சொல்றது கேளு. அப்பாவை அவனால ஒண்ணு செய்ய முடியாதுமா. நானும் வேலும் போய் என்ன ஏதுன்னு பார்த்து அப்பாவை கூட்டிட்டு வந்துருமா. செல்விமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த படுபாவி அப்பா மேல இருக்க கோவத்துல ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அத்த, அப்படி எல்லாம் எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க, நாங்க மாமாவோட தான் திரும்பி வருவோம். இது சத்தியம். வாங்க சார். இருக்குமா, நான் போயிட்டு வந்துடுமா. வாங்க வாங்க, பத்திரமா இருந்து வந்துடுமா. யோ, யாருக்கே அந்த ஆளு? திரு, வீட்டுல என்ன நடந்துச்சு? பூஜை எங்க? அவ எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, பத்திரமா தானே இருக்கா? ஆமா ஆமா,
இத்தனை நாள் எங்க பாதுகாப்புல இருந்த வரைக்கும் பூஜா பத்திரமா தான் இருந்தா. ஆனா இப்படி ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே எப்படி பாத்துக்க போறோங்கறதுதான் எங்களோட பயமே. இங்க பாருமா, உண்மை என்னன்னு தெரியாம சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதமா. என்ன பேசுறீங்க? கீழ்த்தனமான வேலையை செஞ்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? கீர்த்தி, நீ சொல்ற மாதிரி இந்த கீழ்த்தனமா யோசிச்சிருந்தா நாங்க சொன்னதை செஞ்சு காட்டணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. நீங்க சொல்ற விஷயத்தை கேட்டு எங்களுக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. இதுல எங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவர் மேல பழைய சுமத்தி அவரை கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இங்க பாருங்க, எங்க அப்பா தான் ஆள் அனுப்பி பூஜாவை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க. சாட்சியும் ஆதாரமும் இல்லாம நான் யார் மேலயும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன். யோ சார், கான்ஸ்டபிள், அவனுக்கு எழுதிட்டு வாயா. டேய் வாங்கடா, வெளில வாங்க. போங்கடா. ஏமா, ஆதாரம் கேட்டல? நீ கேட்ட ஆதாரம் இவங்க தான். டேய், யாரா நீங்களா? உங்களை அனுப்பி நான் அந்த பொண்ணை கடத்திட்டு வர சொன்னானா? மன்னிச்சிருங்க ஐயா, நீங்க விஷயம் வெளியே தெரியாம அந்த பொண்ணை கடத்திட்டு வர சொல்லி எங்களுக்கு பணம் கொடுத்தீங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு மருமகளா வரப்போறான்னு தெரிஞ்சிருந்தா இந்த டீலுக்கே ஒத்துருக்க மாட்டோம். ஆமாயா, நீங்க கொடுத்த பணம் கூட எங்களுக்கு வேணாங்க ஐயா. எங்களை எப்படியாவது வெளியில எடுத்துருங்க ஐயா. நீங்க கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க இப்படி பண்ணிட்டோம். இப்ப எங்க புள்ள குட்டிங்க நாங்க இல்லைன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுவாங்க ஐயா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறாங்க ஐயா, தயவு செஞ்சு எங்களை வெளில அனுப்ப சொல்லுங்க ஐயா. டேய், யாரா நீங்களா? இவனு யாருன்னு எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, இவனுக்கு திட்டம் போட்டு சதி பண்ணி மாட்டி விட பாக்குறானுங்க. யோ, தப்பு பண்ண யாரையா அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க? நீங்க தான் அனுப்புனீங்கன்னு அவன் வாயாலேயே சொல்லிட்டான் பணத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்றானுங்க. இப்படி வலுவான சாட்சி இருக்கிறப்போ நீங்க இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை.